ஹே கைஸ் வெல்கம் பேக் அண்ட் ப்ராஃபிட் பே யூடியூப் சேனல். நான் உங்களோட விஎஸ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட்டை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வெப்சைட் கிட்டத்தட்ட வந்து உலக அளவில் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு வெப்சைட், அண்டு குறிப்பாக இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சைட்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஒர்க்லாம் வந்து பண்ண முடியும்னா, நீங்கள் டிசைனிங் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஃபேஷன் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, லீகல் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி எனி திங், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வேலை பண்ண விரும்புகிறீங்கன்னா, அந்த ஒர்க்கை எங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். இங்கே எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பல நபர்கள் இங்கே கிடைக்கக்கூடிய வேலைகளை வச்சு அவங்க மாசத்தோட அந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதில் எந்த வகையான ஒரு சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு வேலையும் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட $250, $300, $400 அப்படின்னு சொல்லி வரும். $100 கிட்டத்தட்ட வந்து 7000 to 8000 வரைக்கும் நம்மளோட இந்தியன் கரன்சியில் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வேலையும் வந்து கிட்டத்தட்ட $200, $300, $400 சொல்லி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேமெண்ட்டில் உங்களுக்கு இங்கே வந்து வேலை கிடைக்கும். அண்ட் இதோட ரிவ்யூஸே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா இண்டிப்கான வெப்சைட்ல இந்த வெப்சைட் முதல் இடத்துல வந்து பொசிஷன்ல நின்றுகிட்டு இருக்கு ஒரு ஃப்ரீலான்சருக்கான சைட்ல, அது குறிப்பா இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதான் வந்து முதல் பொசிஷன்ல வந்து இருக்குது. சோ வேர்ல்ட் வைடா இருக்கக்கூடிய பல நபர்களை இது வந்து இணைச்சு வச்சிருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க இங்க ஏர்ன் பண்ணலாம். நீங்க இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, அது எப்படி வந்து ஏர்ன் பண்ணணும், இங்க எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், எப்படி வேலைகளை வந்து தேடணும், எந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும், எல்லா டீடைலும் இந்த வீடியோல இருக்குது. சோ வீடியோக்குள்ள போறோம்னா, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க என்ன பண்ணா, உங்களோட க்ரோம் பிரவுசர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து குரு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி குரு ஃப்ரீலான்சர்னு போட்டு சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி குரு ஆன்லைன் ஜாபும் போட்டு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணனே உங்களுக்கு வந்து கீழே மொதல் வெப்சைட்டாக ஒன்று ஓப்பன் ஆகி நிற்கும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா www.guru.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த சைட்டுக்குள்ளே வந்து ரீடைரக்ட் ஆகலாம். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டுக்கான அஃபிஷியல் இன்டர்ஃபேஸ். இந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிறேன். இது வேர்ல்டு வைண்டாக பார்க்கும்போது 5 ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் வரிசையில் இதுவும் ஒன்றா வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு இண்டி வெப்சைட்டில் கூட வந்து நல்ல ஒரு ரேட்டிங் இருக்குது, 4.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உலக அளவில் பல நபர்களை இதில் வந்து இணைச்சி அவங்களுக்கு வந்து வேலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இவங்க $250 million வந்து பே பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃப்ரீலான்சருக்கு. அதுக்கப்புறம் பெய்டு இன்வாய்ஸ் 1 million இருக்குது. அண்ட் எம்ப்ளாயிஸ் வேர்ல்டு வைண்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 லட்சம் நபர்களை வந்து எனக்கு க்ரோ பண்ணி வந்து வச்சிருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 99% வந்து இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு டேலண்டடான ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல வந்து இணைஞ்சிருக்காங்க, அதான் வந்து உண்மை. அண்ட் இதில் என்ன மாதிரி எதனா ஒர்க்கெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட், ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன், டிசைன் ஆர்ட், அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன்ஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஃபைனான்சிங், என்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து லீகல், அதாவது சட்டப்பூர்வமான விஷயங்கள், இன்னும் எவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்குது. சி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் வரும். கண்டிப்பா அதுல நீங்களும் வந்து ஏதோ ஒரு டேலண்டட் பர்சனா வந்து இருப்பீங்க. அந்த டேலண்டை வந்து நீங்க ஒரு இன்கம் சோர்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு வேலை வாங்கி வந்து தரும். சோ வந்து இந்த வெப்சைட்ல நீங்க டைரக்டா வந்து என்ட்ரி ஆகுங்க. சோ இன்னும் ஃபர்தரான டீடைல் எல்லாமே வந்து கீழே வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பட் என்னோட ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ என்னன்னா, இந்த வெப்சைட் இருக்கல வேர்ல்டு வைட்லயே ஃப்ரீலான்சருக்கு, அதுவும் குறிப்பா இந்தியர்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்டான ஒரு வெப்சைட் சொல்லலாம். நிறைய பேர் எனக்கு வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்க ரிவ்யூஸ் கூட வந்து செக் பண்ணலாம், பயங்கரமான ஒரு ரிவ்யூ வந்து இருக்குன்றதான் உண்மை. சோ இப்போ இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணும், எப்படி எனக்கு வந்து நம்மளுக்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுன்ற பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இதில் வந்து வேலை கேட்கணும் அப்படின்றதே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதில் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபைண்ட் ஃப்ரீலான்சர், அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வேலை இருக்குது, அதை வந்து யாருக்காவது வேலை செய்ய தெரிஞ்ச நபருக்கு வந்து கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணணும். இல்லை நான் வந்து வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னா ஃபைண்ட் ஜாப்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஜாப் தான். ஸோ ஆனால் வந்து அதை கிளிக் பண்ணுறேன், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலைகள் வந்து எனக்கு அவைலபிள் இருக்குது. இந்த வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நல்ல இதை வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க, இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேலைகள் எல்லாமே வந்து அவைலபிள் ஆகும். எனக்கு சைன் அப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக பண்ணலாம், இல்லாட்டி இன்க்ளிங் மூலமாகவும் பண்ணலாம், இல்லாட்டி கூகுள் மூலமாகவும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இமெயில் சஜஷன் பண்ணுறேன். ஸோ ஆனால் வந்து இமெயில் எனக்கு என்ட்ரி பண்ணுங்கள், உங்களோட நேமை என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைன் அப் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து பட்டன் ஓப்பன் ஆகி நிற்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் திக் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப் ப்ரொசீஜர் வந்து இங்கே வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எம்ப்ளாயராக இல்லாட்டி ஃப்ரீலான்சராக அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீலான்சர் தான். ஸோ ஆனால் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 digits இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு. நான் வந்து 8 digits ஒரு பாஸ்வேர்ட் போட்டு இங்கே இருக்கக்கூடிய அடுத்த ப்ராசஸ்க்கான அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களோட வெரிஃபிகேஷன் கோடு வரும், அதை வந்து என்ட்ரி போட்டு வெரிஃபை கொடுங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின், உங்களோட பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்கான ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க, நீங்கள் இருந்தால் கொடுங்க இல்லாட்டி ஸ்கிப் ஃபார் நாவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த பொசிஷனுக்கு வந்து போயிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கேட்குறாங்க, அட்ரஸை நீங்கள் வந்து என்ட்ரி போடுங்க, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து சர்வீஸ், நம்மளோட வேலையை பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்கணும். நம்ம என்ன வேலை செய்கிறக்கா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கோமோ அதை எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். அண்ட் அதை பற்றின டீட்டெயிலான விளக்கங்களை வந்து கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஸ்கில்க்கான அந்த ஒரு எக்ஸ்பர்டீஸ் அதை வந்து நீங்கள் வந்து விளக்கமாக எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். அண்டு உங்களோட ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து வாங்குவீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. பட் அதில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் மினிமம் குறைஞ்சபட்சமாக கண்டிப்பாக $8 வரைக்கும் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து குறைக்கக்கூடாது. அண்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $25 நீங்கள் அதை வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து போகவும் கூடாது. அண்டு உங்களோட கேட்டகரிஸை வந்து எனக்கு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேலை வந்து செய்யறதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த இடத்துல பப்ளிஷ் நவுன்றதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் இப்பே வந்து பண்ணிடலாம். பட் அதான் வந்து பெட்டர், இல்லாட்டி நீங்கள் வந்து டிராஃப்டில் கூட வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறமா கூட நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணும், உங்களோட ப்ரொஃபைல பார்க்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி வந்து கண்டிப்பாக அதை வந்து ரெஃபர் பண்ணுவார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து அபவுட், ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல டீசெண்டான உங்களோட பிக்சர் ஒன்று வந்து எனக்கு அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் அண்டு உங்களோட வெப்சைட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சேவ் இதை வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கீழே வாங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியான்றதை எனக்கு வந்து விளக்கமாக வந்து கொடுங்க. அண்ட் உங்களோட டேக் லைன், உங்களுக்கு ஒருவேளை வந்து கம்பெனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேக் லைன்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதா பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட நேமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட பயோ, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் தீம்ஸ், அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட்கான விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும். அண்டு உங்களோட ஆர் ஓஆருக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். அண்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்கில்ஸை பற்றின டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் இதையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டாச் ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ்னு சொல்லியிருக்காங்களே, இதில் வந்து உங்களோட ரெஸ்யூம், உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அண்டு ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி செஞ்ச வேலை எங்கேயாவது வந்து வீடியோவாக இருந்தால் கூட அதை கூட எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம், எதுவும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. இது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இது வந்து இந்த வெப்சைட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஆனால் வந்து நீங்கள் இதை வந்து வெப்சைட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வந்து பயன்படுத்துறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் இந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ், போர்ட்ஃபோலியோ அண்ட் அபவுட் இந்த மூணு முதலும் வந்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக அடுத்த டீட்டெயில்ஸை போய் வந்து பார்க்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு ரேங்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இருக்கிறதுல எல்லாத்தையும் விட லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஒரு எம்ப்ளாய் வராரு, நீங்கள் ஒருவேளை அவர் கேட்கக்கூடிய அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு தகுதி படைச்ச ஒரு நபராக இருக்கலாம். பட் உங்களுக்கு முன்னாடி பல நபர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த நபர்கள் எல்லாரையும் வந்து தாண்டி நீங்க வந்து போனோம்னா முதல்ல நீங்க வந்து வேலை வரும்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது, நீங்களே போய் வந்து வேலை கேட்கணும். ஸோ அது எப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஃபைண்ட் ஒர்க்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3407 ரிசல்ட் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் முடிக்காத வேலைகள், இதை வந்து முடிச்சு கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $12 ஓ மை காட், இவ்வளோ பணம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பெரிய வேலை. அண்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு வந்து அதோட ப்ரைஸ் ரேட் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது என்ன வேலைன்றது டீட்டெயில் வந்து மேலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை, இந்த வேலையை உங்களால் வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்க் அப்படி சென்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனை நல்லா வந்து படித்து பார்த்துக்கோங்க, ஏன்னா என்ன வேலைன்றது இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்டு அது சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் பயன் போட்டுட்டு அவரோட நேம் அண்டு அவரோட ஃபீட்பேக் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது அவருக்கு தந்திருக்க அவர் தந்த வேலைகளை வச்சு அவரோட ஃபீட்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நான் கூட முன்னாடி வந்து சொன்னேன் அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு தேவையானது கிடையாதுன்னு. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில். அண்டு டோட்டல் ஸ்பெண்ட், அவர் இந்த வேலையை முடிச்சு தரதுக்கு கிட்டத்தட்ட வந்து $635 USD வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது. அண்டு ஜாப்ஸ் போஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜாபுக்காகவே 38 ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்டட் ஆயிருக்கு. அண்டு ஜாப் பெய்டு இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 வந்து பே பண்ணியிருக்காரு. அண்டு பெய்டு இன்வாய்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 9 பேருக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இன்னும் இன்வாய்சஸ் இருக்கக்கூடியது வந்து 2 இருக்குது. நீங்கள் ஒருவேளை இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் சென்ட் கோர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ உங்களால் எங்களுக்கு வந்து பார்க்க முடியும். நான் இன்னும் வெரிஃபை பண்ணாதனால எங்களுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இப்படி வந்து காட்டிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து ஃபுல்லாக நம்மளோட ப்ரொஃபைல ஃபுல்லாத்தையும் கஸ்டமைஸ் செஞ்சுட்டோம்னா எங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கான செக்ஷன் வந்து வந்துடும். நம்மளோட ப்ரொஃபைலோட டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு பே பண்ணி அதை வந்து டோட்டலாக வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து போயிடும். எங்களுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட இன்வாய்ஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த வேலையை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க. அதிலே வந்து உங்களோட பேமெண்ட் அந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ நான் வந்து குறைக்க முடியும். இவங்க வந்து இப்போ $638 வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து நான் $300 முடிச்சு தரேனா உங்களுக்கு கிடைக்கிறக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க வந்து ஒரு அண்டர் இவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்கள் குறைச்சு கூட வந்து பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இதே மாதிரி பல ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் திருப்பி வந்து ஃபைன் ஜாப்ஸ்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது. இந்த ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ ப்ரைஸ் ரேட்டர் இந்த ப்ரைஸ் ரேட்டர் அப்படின்னு சொல்லி கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த வேலையை முடிக்க தெரியாமல் நீங்கள் வந்து முடிச்சிடறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எனக்கு சம்மந்தமானது, கிட்டத்தட்ட வந்து ஆட்டோ கேட் அந்த மாதிரி வந்து வரும். அண்ட் இதில் வந்து டிராயிங் மெக்கானிக்கல் அண்ட் பிளம்பர் டிராயிங் ஃபார் ஹவுஸ். ஓகே, இது வந்து ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட வந்து $250 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். டோட்டலி வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சு தந்துடுவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு அதோட டாக்குமெண்ட்டை திருப்பி இவருக்கு வந்து சென்ட் பண்ணுவீங்க. இவர் ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாரு, அங்கே நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட வேலைகளை அவங்க வந்து வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு அது பதிலாக வந்து பணத்தை வந்து இங்கே ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருவாங்க. உங்களோட பணம் வந்து இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட கிரியேட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கிரியேட் இன்வாய்ஸஸில் தான் வந்து உங்களுக்கான அந்த பேமெண்ட்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணி வைப்பாங்க. உங்களோட பேமெண்ட் இங்கே தான் வந்து எடுப்பீங்க. உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எவ்ரி திங் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாப் வந்து தேடுங்க. உங்களுக்கு கேஷ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாப்பும் முடிக்கும்போது எங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி சிம்பிள், நீங்கள் ஈஸியாக வந்து எனக்கு வந்து ஏன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வெப்சைட்லேருந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து காட்டும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, அது வந்து எம்ப்ளாய் தரப்புலேருந்து சரி இல்லாட்டி வெப்சைட் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் பில் மூலமாக தான் வரும். அப்படி இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக வந்து அனுப்புறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே மெசேஜ் காலமில் வந்து வரும். உங்களோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் ஆயிருக்குன்றதை அப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து எடிட் அக்கௌண்ட்னு சொல்லி வந்து போகிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் செட்டிங் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூசர் நேம் கரெக்டாக இருக்குதா, பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கா, சோசியல் மீடியா நெட்ஒர்க்கிங் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதான் வியூ ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. பிகாஸ் ப்ரொஃபைல் எந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குதோ, உங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், உங்களோட கவர் ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு மக்கள் இங்கே வந்து ஈர்த்து கொண்டு வரப்படுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்ச ஒரு நபராக வேணா இருக்கலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி வேலை வாங்கிக்க முடியும். அந்த வேலையை செஞ்சு கொடுத்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அண்ட் இங்கனக்கு வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும். இதில் வந்து இப்படி தான் வந்து ஒரு வேலை கொடுக்கக்கூடிய நபர் வந்து வந்து பார்ப்பார். ஸோ இங்கனக்கு உங்கள் நேம் இருக்கும், உங்களோட அட்ரஸ் இருக்கும், உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட கவர் ஃபோட்டோ, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபீட்பேக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இங்கனக்கு வந்து இருக்கும். அண்ட் உங்களோட ஓவர் வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து பார்ப்பார். ஸோ இதை வச்சு தான் அவர் வந்து முடிவு பண்ணுவார் நீங்கள் இந்த வேலையை செய்கிறதுக்கு தகுதியான ஒரு நபராக இல்லையான்றது. ஸோ டோட்டல் டீட்டெயில் எங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை வந்து அதை மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்கில்ஸ் இதை வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறதுக்கு வந்து தகுதி படைச்ச ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் ப்ரொவைட் பண்ண விஷயத்தை வச்சு அவர் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வேலை தரலாமா வேணாமன்றது இன்னும் அவர் வந்து தெளிவாக வந்து முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பிள்ளை வசதியாக வந்துருக்கும். பிகாஸ் வேலைகள் ஈஸியாக வந்து கிடச்சிடா, நீங்கள் என்ன தான் வந்து ப்ரொபோசல் கொடுத்தாலும் அங்கே வந்து வேலைகள் கிடைக்கிறது கொஞ்சம் பிள்ளை டஃப்பான ஒரு விஷயம். இங்கே ரெண்டு டைப்பில் வந்து வேலைகள் வாங்கலாம். ஒன்று வந்து உங்களை வேலை வந்து தேடி வரும், உங்களை தேடி வந்து அந்த எம்ப்ளாயை வந்து இந்த வேலை எனக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இதுவே வந்து இல்லை, நான் வந்து முதல்ல இந்த வெப்சைட் வந்து என்ட்ரி ஆயிருக்கேன், எனக்கு வந்து ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஃபைன் ஒர்க்குன்றதை கிளிக் பண்ணி நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்களே போய் ஒர்க்குக்காக வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரொபோசல் அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் தரலாமா வேணாமன்றதை உங்களோட ப்ரொஃபைல் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலைகளை செய்ய செய்ய எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாகவும் எவ்வளோ குயிக்காகவும் அந்த வேலையை வந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரேங்க் ஆகி நிறைய பேருக்கு முன்னாடி வந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டிங்கை வச்சு தான் நீங்கள் இங்கே ப்ரொஃபைலை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அமைச்சிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் இருக்கலே பெஸ்ட்டான ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட். இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.